ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் பிபி கிரியேஷன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் சேனலுக்கு வரோம். ஏன்னா நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு வந்தோம், அங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது, அதெல்லாம் அட்டன் பண்ணுறங்காட்டி இதில் கன்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களோட தோட்டத்துக்கு வந்தோம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். அதனால தான் இந்த வீடியோவே க்ரியேட் பண்ணோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவா இருக்கும். நான் இந்த பெரிய தோப்புக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய வியூ காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இதோ அந்த தோப்பு தெரியுதுங்களா? அதுதான் வந்து பெரிய தோப்பு எங்களுக்கு. காற்று, நல்ல காற்று. எல்லாரும் அவங்கவுங்க பேசிட்டு இருக்காங்க. நண்டு இருக்கும். நண்டு, பாம்பு எல்லாமே இருக்கும். இளநியெல்லாம் விழுந்து கிடக்கு. இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி இந்த பெரிய தோப்புக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த வியூவில் இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஓகே. இந்த நெற்பயிரில் பார்த்தீங்கன்னா நெல் வயலில் மோஸ்ட்லி இப்படி சைடாக பார்த்தா தெரியும், நெல்லை விட அதில் இருக்கக்கூடிய கலைன்னு சொல்லுவாங்க, களை எடுக்கிறது அப்படி. இந்த புல்லெல்லாம் தான் அதிகமாக விளைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இந்த சைடு மட்டும். ஏன்னா இந்த கொரோனா பீரியடில் வந்து விவசாயிங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருந்ததுன்னா, ஆளே கிடைக்காம இந்த மாதிரி நெல் வயலை வயல் நடுறதுக்கும் அந்த மாதிரிலாம். அதனால என்ன பண்ணாங்க, களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனாலையும் இந்த வயலை பார்த்தீங்கன்னாவே தெரியும். கீழே நான் வெயிட் பண்ணுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நார்மலாக நம்ம நட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்க இதுக்காக விதை தூவி தான் முளைஞ்சது. கரெக்டாக பறித்து மறுபடியும் அவங்க வைக்கவே இல்லை. ஏன்னா ஆள் கிடைக்காததுனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த புல்லு தான் இருக்குது. ஸோ நான் அந்த சைடு போயுமே நான் காமிக்கிறேன் எப்படி அந்த மாதிரி. அதாவது பாருங்கள், நெல் வயலில் அந்த களை அதிகம் இல்லாமல், களைனா தேவையில்லாத புல்லை தான் சொல்லுவாங்க களைன்னு, அது இல்லாமல் எப்படி இருக்குது, அது இருக்கிற சைடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏதோ சென்டரில் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா தெரியும் நினைக்கிறேன். நல்லா காத்தடிக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சைடு போய் கூட காமிக்கிறேன் பாருங்களேன். தெரியும் நினைக்கிறேன் இந்த சைடு, நல்லா தெரியும் நினைக்கிறேன். நெல்லெல்லாம் இருக்கிற அந்த செடிக்கும் இடையில அந்த களை வந்து அதிகமா இருக்கக்கூடிய இடத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு இதா இருக்கு. நான் பக்கத்துல போய் கூட காமிக்கிறேன். இடையில நம்ம நடக்கும் போதெல்லாம் பார்த்து நடக்கணும், இல்லைன்னா கீழேதான் விழுவோம். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி புற்கள் தான் அதிகமா இருக்கு. சரி, இதுவும் நம்ம தோப்பு கிட்ட வந்தாச்சு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் டைம் எல்லாம் இதெல்லாம் அறுத்துருப்பாங்க. அப்போ இங்கே வந்து விளையாடுவோம் நாங்கள், கிரிக்கெட்லேருந்து எல்லாமே விளையாடுவோம். நிறையா விளையாட்டுகள் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸோட எல்லாம் சேர்ந்து. கீழே பார்த்து வரணும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிள் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இங்கே. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கெல்லாம் வந்திருக்கோம். எங்கள் சைட்லாம் பார்த்தா நெல் அதிகம் போடுவாங்க, வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய போடுவாங்க. சூரியகாந்தி பூல இருந்து எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பாருங்க, வாய்க்கால்லேருந்து தண்ணி வந்து நம்ம வந்த இடம் அதுதான். அங்கே ஸ்டார்டிங் அந்த ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும், காற்று அடியெல்லாம் தெரியுது இல்லையா. அங்கிருந்து தான் நம்ம அதோ அந்த சின்ன தோப்பு தெரியுது இல்லையா, இந்த தோப்புக்கு போய் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தோப்பு கிணறு பார்த்தோம். அங்கிருந்து மறுபடியும் நம்ம இந்த பெரிய தோட்டத்துக்கு தோப்புக்கு வருவோம். இதுவும் எங்களது தான். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயலும் எங்களது தான், நெல் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி மக்காச்சோளம் போட்டிருந்தோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூ தான் சொன்னேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நேற்று நாங்கள் வந்தோம்,
நேற்று வரும்போது நல்ல ஈவினிங், நல்ல மழையாக இருந்தது. மழைக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. மழை பெய்யும் போது இங்கே பார்க்கறதுக்கே நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வழுக்கி விட்டுச்சு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் அனுபவிச்சா தான் தெரியும் சில விஷயங்கள் எல்லாம். சொல்லும் போது கூட தெரியாது. செம்மையாக இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம நின்னா எறும்பு கடிக்க ஆரம்பிச்சிருக்கு பின்னாடி இருக்க கிட்ஸ்க்கெல்லாம். ஓகே, நம்ம போகலாம். எல்லாம் பாருங்க, ஜூம் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதில் கிட்ஸ் எல்லாம் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். நெல் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு, செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் பால் பிடிச்சிருக்கு. பால் ஐயோ இல்லவே இல்லை, பால்லாம் இனி பிடிக்கல. ரொம்ப ஒன்றுமே இல்லை இதில் ஆக்சுவலாக. இப்போ பூவோட அந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? கிளியரிட்டி கிடைக்கல. சரி, ஓகே. சூப்பருங்க, சூப்பருங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் இது எங்களுது தாங்க, இந்த வயல் வந்து இது மேலே வரலாம் எங்களுது. ஓகே, இந்த தோட்டத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பெரிய தோப்பு. இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிருக்காங்க. உள்ளே போனால் விழுக வேண்டிதான் கீழே. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஃபுல்லாக தண்ணி வர்றதுனால ஆற்றுலையும் வாய்க்காலையும் ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருக்கு, உள்ளே இறங்க முடியாது. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். தோட்டத்துக்குள்ளே உள்ளே இருந்து இதோ வெளில பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், சொல்லும் போது வார்த்தைகளால் தெரியவே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தேக்கு மரம்லாம் வச்சுருக்கோம் சைடில், நிறையா வெட்டாச்சு வெட்டியாச்சு. ஐயோ, மாமரத்துலேருந்து நெல்லிக்காய் மரம், கொய்யா மரம் எல்லாமே வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலைக்கு வருவாங்க ஆளெல்லாம், அவங்கெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சில கொய்யாக்காய் இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் எங்கே இருக்குது? ஏதோ இருக்குதுங்க, ஒன்று ரெண்டுன்னு இருக்குது, எங்கெங்கேயோ இருக்குது. சரி, ஓகே. வாவ், மயில் சவுண்டு கேட்குதான். மயிலெல்லாம் இங்கே நிறையா இருக்குங்க, நிறையா வந்து மேயும். கோழியிலேருந்து எல்லாம் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா செட்டு, ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டது எதுக்கு அப்படின்னா, மல்பரி நாங்கள் வச்சுருந்தோம், பட்டுப்பூச்சி பட்டுப்புழு வந்து வளர்ப்பு பண்ணியிருந்தோம், பட்டு நூல் எடுக்கிறது, அதுக்காக இதை கட்டியிருந்தோம். நான் இப்போ அது செய்யறதில்ல, அது உள்ள கோழிகள் சேவல், நாட்டுக்கோழி சேவலெல்லாம் அப்பா செய்வார், அதனால அதுக்கு வச்சுருந்தோம். சரி, ஓகே. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பூ இருக்கு இல்லையா, இது வந்து வெள்ளை கரிசலாங்கன்னு சொல்லுவாங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்ப்ரூவாக இருக்கக்கூடியது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து வல்லாரக்கீரை, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாம் கீரை வகைகளுக்கு பஞ்சமே கிடையாது, நம்ம கேட்டுக்கவே மாட்டோம். அந்த அளவு இருக்கக்கூடிய கீரைகள் வந்து நிறைய இருக்கும் இங்கே. அங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சதுரமாக இருக்க, ஆக்சுவலாக அது நம்ம கிணறு கிடையாது, எங்களுது இல்லை, நம்ம இது பார்க்க போகலாம். ஓ, செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க, எவ்வளோ அழகான நெற்கதிர்கள். அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஓகே, அந்த தோட்டம் பாருங்கள், தோப்பு. ரெண்டு தோப்புக்கும் நடுவில் ஒரு வயல் இருக்குது, அதுக்கப்புறம் தோப்பு ஜாயின். அந்த தோப்பும் எங்களது தான், இதோ இந்த தோப்பும் எங்களது தான். இது வந்து நாங்கள் குட்டி தோப்புன்னு சொல்லுவோம், ஏன்னா இதை விட பெரிய மரம் இருக்கக்கூடிய தோப்பு அங்கிட்ட அந்த சைடு ஒன்று இருக்குது, அதை காமிக்கிறேன். இதை பாருங்கள், தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. தோப்பெல்லாம் இதுவும் ஒரு வயலிருந்து இன்னொரு சைடு வந்து போகுது. ஓகே, தோப்புக்கு வந்தாச்சு, குட்டி தோப்புக்கு.